He says, through his celibacy practice, we get more angry. Our body, mind, thoughts are very powerful. So, celibacy followers, people's words and thoughts are very powerful. So, we get angry at others, scold or coarse at others. It will happen. We always think of good things. If we get angry and scold others, innocent peoples are affected. So, if we follow celibacy, we should control our anger using good words to others. That is why our ancestors had this celibacy to others. They teach very suitable people. They only teach very suitable people. Correct? So, I request you, please advise to our celibacy friends to control their anger and always think of good things and good words to others. So, normal people get good things through celibacy friends. Now, I achieve 20th day celibacy. My target is 108 days. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலா நீங்க சொன்னது 100% கரெக்ட். அதாவது நீங்க வந்து உங்களுடைய ஒரு ஒரு நல்ல மனிதர் கிட்ட தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அவர் தெளிவா தான் சொல்லியிருக்காரு. நாம இது சம்பந்தமா ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம கிட்ட வந்து உயிர் சக்தி வந்து அபரிமிதமா இருக்கும் பொழுது, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க வந்து உயிர் சக்தி குறைந்த நிலையில் இருக்கும்போது, நம்ம அவங்க கிட்ட ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணா கூட அது அவங்களுக்கு பலமா பாதிக்கும். ஆச்சுங்களா? ஏன்னா நம்ம எனர்ஜி அதிகமா இருக்கு. அந்த எனர்ஜியை எப்படி சரி பண்றது, அதை எப்படி சரி பண்ணி சீரான வழியில கொண்டுட்டு போறது, அதுக்கெல்லாம் தான் இந்த தியானம் யோகம் எல்லாமே பயன்படும். நான் அனைத்து சகோதரர்கள்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது இதுதான். நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு காட்டுக்குள்ள மாடு நடந்து போகிறதுக்கு யானை நடந்து போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மாடும் சாதாரணமா தான் நடக்குது, யானையும் சாதாரணமா தான் நடக்குது. ஆனா யானை நடக்கும் இடத்தில் அதிகமான சேதமும், மாடு நடக்கும் இடத்தில் குறைந்த சேதமும் இருக்கு. ஏன்னு கேட்டா, யானை உடல் அளவிலும் அதனுடைய ஆற்றல் அளவிலும் ஜைஜாண்டிக்கே இருக்கிறதுனால அது அது அதுக்கே தெரியாது. அது நினைக்கும் நான் நடந்துதான் போறேன்ட்டு. ஆனா உண்மையில அதுக்கு அதனால் பாதிப்பு அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பயிற்சி முறைகளிலேயே மனதையும் எண்ணத்தையும் கோபத்தையும் அனைத்தையும் சீர் பண்றது எல்லாமே கிளாசிக் செலிபஸிலேயே சொல்லி கொடுத்துறோம். ஏன்னா அது நீ ஜூலை 1 இலவசமாகவே நாம் கொடுக்க போறோம்னு. ஆகவே செலிபஸி ஃபாலோ பண்ற சகோதரர்கள் வந்து நீங்க தனித்து போராடிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். நாங்க கூடவே வந்துட்டு இருக்கிறேன். நீங்க மன உறுதியோட நீங்க போயிட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து அது இயல்பா இருக்கத்தான், அது நம்மளுடைய குணநலன். குணத்தில் நம்ம என்ன இருக்கோ, அதாவது தெள்ளிய நூல் பல கற்பினும் என்ன அறிவு, அது எத்தனை புக்கு படிச்சாலும் உங்களுக்குள்ள என்ன அறிவு இருக்குதோ அதுதான் மிகுன்ட்டு. நம்முடைய வினைவழி பதிவுல வந்து நமக்கு என்னென்ன நம்முடைய தாய் தந்தையர் மூதாதையர் வழியே நமக்கு கிடைக்கப்பட்டு வந்திருக்கோ அது நமக்கு நிலைச்சிட்டே இருக்கும். ஒரு சிலர் கவலையில் இருப்பாங்க, ஒரு சிலர் இதில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உயிர் சக்தி வீணாக்குறதுலயே குடியிருப்பாங்க. அது எல்லாமே கட்டுப்படுத்துறது, அது எல்லாமே குறைச்சு நம் உடலிலேயே ரீசார்ஜ் செய்வதற்கான பயிற்சி முறைகள் கிளாசிக் செலிபஸில் வந்துருச்சேன். அதுக்கப்புறமேல் வந்து இது செலிபஸை ஃபாலோ பண்றவங்களுடைய வார்த்தை பவர்ஃபுல்லா இருக்கும், செயல்கள் பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்க சொல்ற ஒவ்வொன்றுமே அடுத்தவங்க கிட்ட மிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லோருமே ஒரு விழிப்பு நிலையோடு இருக்கணும். விழிப்பு நிலையோடு நம்ம வந்து உஷாரா இருக்கணும். இதனால அதனால யாராச்சும் பாதிப்பு வந்துருதா அப்படின்னு கவனிக்கணும். நீங்க கோவப்படும் போது அவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி அன்பு செலுத்தும் போது அதிகமா they get excited. ஆச்சுங்களா? ஆகவே நல்ல பண்புகளா மாத்தி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகும்போது நம்ம நிறைய சக்சஸ் ஆகும். வெற்றிங்கிறது எளிமையா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆகவே நெகட்டிவான திங்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாம நம்முடைய அன்பாகவும் ஆதரவாகவும் நம்முடைய சப்போர்ட் கொடுத்துட்டும் அந்த மாதிரியான நல்ல விதங்கள்ல நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. உங்களுடைய குருஜி கேட்டதை சொல்லுங்க. வாழ்க. ¿Verdad?